Blueset dari Sulia. கிண்டியில் உள்ள தீரன் சின்னமனையில் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரோடு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் ஒங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். தீரன் சின்னமலையின் 226வது பிறந்த நாளுக்காக முன்னிட்டு தற்போது அவரது சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவரோடு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 226வது பிறந்த நாள் விழாவையொட்டி அவருடைய சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரோடு பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்ட்டிதான் இந்த வருடமும் அவருடைய 266வது பிறந்த நாள் முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய முரு உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்து அந்த உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சாமிநாதன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோரும், தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் மற்றும் கவுன்சிலர்கள் என ஏராளமான நிர்வாகிகள் உடன் பங்கேற்றிருக்காங்க. தற்போது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடையே வாழ்த்துக்களை பரிமாறிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். இவ்வாறாக இங்க தீரன் சின்னமலை சிலை கிண்டியில் இருக்கக்கூடிய சிலை அருகே ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பெருநாள் நிகழ்ச்சிகள் என்பது மிக விமர்சையாக மரியாதை செலுத்தும் நிகழ்வாக தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் முதலமைச்சரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவருடைய உருவப்படத்திற்கு உருவ சிலைக்கும் அதற்கு இருக்கக்கூடிய உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்தும் நிகழ்வினை நடத்த இருக்கிறார்கள். தற்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதே போன்று பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் இன்று தினம் தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்த உள்ளனர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.